வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூரில் இருக்க அரண்மனைக்கு போயிருந்த மக்களே வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணி தான் போயிருந்தோம். அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தோம், நிறைய அதிசயங்கள் இருந்துச்சு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண நிறைய திங்ஸ் பார்த்தோம். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடியோங்கிறனால பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீங்கிற மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன், நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் ஒன் பார்ட்டோட ஒரு ரீகேப் வீடியோ தான் மக்களே. ஏன்னா வந்து இடையில வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு புரியாது, கான்செப்ட் தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவு சொல்கிறேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். நம்ம பார்ட் ஒனில் என்ன அப்லோட் பண்ணியிருந்தோம்னா, நம்ம வந்து அரண்மனையில் இருக்க ஒரு முக்கியமான ரூமுக்கு போயிருந்தோம் மக்களே. ஒரே ஒரு ரூம் தான். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பல திங்ஸுகள் வச்சுருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண கத்திலேருந்து கடப்பாறை ஊசி வரைக்கும் எல்லாமே, ட்ரெஸ்ஸு அது இதுன்னு நிறையா சொல்லலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து பத்திரமா வச்சுருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டிருந்தேன். செகண்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லொக்கேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா, நடந்து போனீங்கன்னா மராத்தா பேலஸ், தர்பார் பேலஸ் ரெண்டு பேர் சொன்னாங்க. இந்த பேலஸ் வரும், அங்கே போனீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சது, அந்த தூண்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சு தான், செம்மையாக இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது முடிஞ்சிச்சா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது பிளேஸ், நம்ம தஞ்சாவூரில் இருக்க அரண்மனையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேஸ்ன்னு சொன்னால் இதை சொல்லலாம். நம்ம ரெண்டு பார்ட் பார்த்துட்டோம், அதோட முக்கியமான பிளேஸ் தான் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போகும், கொஞ்சம் பாருங்க, வீடியோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. உள்ளிருக்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் கேட்பாங்க, ஏன்னா மெயினான ஏரியா. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துருங்க. என்ட்ரன்ஸில் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிறணும், ஏதோ 50 இல்லைனா 60 ரூபீஸ் தான் கேட்பாங்க, டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துருங்க. உள்ளிருக்க போனது பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. அந்த காலத்துலேருந்து எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க நீங்களே பார்த்தீங்கன்னா வாயை பிளந்து பார்ப்பீங்க, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நானும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வாயை பிளந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த பிளேஸில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், செம்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எதுக்கே பார்த்தீங்கன்னா கண்ணை சில மக்களை, கண்ணை சிலையை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா பல கதைகள் நமக்கு யாபகம் வந்துச்சு. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம், கேள்விப்படுறோம், படத்துலலாம் பார்த்துட்ருக்கோம். செம்மையாக இருந்துச்சு. அந்த கண்ணையோட கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலைங்கிற மாதிரிங்க மதுரையே எரிச்சிருக்காங்க அது கணவனுக்காக, செம்மையாக அந்த கதை அதெல்லாம். சரி ஓகே, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திமிங்களோட எலும்புக்கூடலாம் இருக்கும் மக்களே, செம்மையாக இருக்கும் அந்த எலும்புக்கூட. நான் உங்களுக்கு காட்டுறேன், எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் அங்கே என்ன வேலைப்பாடு பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா, அங்கே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க எல்லா சிலையும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே பண்ண மக்களை, கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், கை கால்லாம் கொஞ்சம் போயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிலையெல்லாம் செம்மையாக இருக்கும். அந்த காலத்தில் எப்படி தான் அதெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரில, எந்த ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாமல் ஒளியை மட்டும் வச்சுட்டு சுற்றியில் வச்சுட்டு எப்படி பண்ணாங்கன்னு தெரில மக்களே. சரி ஓகே, நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். யாருன்னு தெரியுதா? கண்ணகி மக்களே, கண்ணகி. மதுரை எரிச்சாங்களா கண்ணகி, அவங்க தான் அது. நல்லா பார்த்துக்குங்க, கண்ணகி சிலை எப்படி மீச்சிருக்காங்க, ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ணல மக்களே. இதெல்லாம் வந்து வெள்ளக்காரன் இருந்துச்சுன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருப்பான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு கவர் போட்டு இதை பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தான் இருக்குது, மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றும் நீட்டாக இல்லை. ஏதோ ராகம் ஃபுல்லாகவே சிலையாக இருக்கு மக்களே, ஃபுல்லாகவே ஒரு ஸ்டாச்சு ஸ்டாச்சு ஸ்டாச்சு. மயில் மண்டையை காணும், அப்புறம் மயில் மண்டை மக்களை வந்துட்டோம், அரண்மனைக்கு வந்துட்டோம். நம்மளை வரவேற்கிறதுக்காகவே இங்கே இருக்கிறாங்க. வணக்கம் 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 வணக்கம். பணியாளர் அறை அனுமதி இல்லை.
நம்ம தஞ்சாவூர் அரண்மனையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, ஆச்சரியங்கள் இருக்குது, சிறப்பான நியூஸ் ஸ்டோரி அந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி நம்ம போனப்போ ஒரு சிறப்பான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே திமிங்கலத்தோட எலும்புக்கூடு இருக்க மக்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த எலும்புக்கூடை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, மரக்கட்ட மாதிரி இருக்கும் மக்களே, உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு கொஞ்சம் மரக்கட்ட மாதிரி இருக்கும் அந்த எலும்புக்கூடு. அது ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, வெட்ட வெளியில் வச்சுருக்கனால பார்த்திங்கன்னா அது ஒழுங்காக இல்லை. இந்த தூசியெல்லாம் போகிறனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காக ஒரு மாதிரியாக தெரியுது. பட் இருந்தாலும் அதுதான் திமிங்கலத்தோட எலும்புக்கூடு மக்களை பார்க்க செம்மையாக இருக்கும். இதை பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பேர் வருவாங்க, நிறையா விசிட்டர்ஸ் நிறையா பேர் வந்தாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம போனப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரண்மனையில் கூட்டம் அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருந்தாங்க. நம்ம போனது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமாக கூட்டம் வரல, எல்லாம் கோயிலுக்கு தான் போவாங்க. அது இருந்தாலும் பார்த்திங்கன்னா சில பல பேர் வந்திருந்தாங்க. இப்போ தலையில் அது என்ன பேர்னு வேறு தெரியலையே, தலையில் தொப்பி மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒன்று மண்டையோட பெருசாக இருக்குது. இது இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நான் படத்தில் பார்த்துருக்கேன், இப்போ தான் பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பொண்ணுங்க பசங்க இந்த வேறு கண்ட்ரியில் இதெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம கோயிலை பற்றி, நம்ம அரண்மனையை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நமக்கு, நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தஞ்சாவூர் அரண்மனைக்கு பெரிய கோயிலுக்குலாம் போனீங்கன்னா நிறையா பேர் ஜோடி ஜோடியாக வருவாங்க, இல்லைன்னா குரூப் குரூப்பாக வருவாங்க. நீ ஒரு ரெண்டு பேர் அழைச்சிட்டு போனீங்கன்னா ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு அப்படியே வம்பழுத்துட்டு போகலாம். ஆனால் லிமிட்டை கிராஸ் பண்ணிங்கன்னா போலீஸ் மாட்டிக்குவீங்க, அடி வாங்காமல் சேஃப்டியாக போயிட்டு வரணும், ஓகேவா. நம்ம அரண்மனையில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி சுற்றிட்டோம் மக்களே, இன்னும் ஒரு காவாசி தான் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உடனே ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த காவாசியில் பார்த்தீங்கன்னா நிறையா நியூஸ் இருக்குது, கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். மக்களே, கவர்மெண்ட் சீல் வச்சுருக்காங்க, அதெல்லாம் தடை செய்யப்பட்ட பகுதி நினைக்கிறேன். இதுக்குள்ளே இப்போ என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, பேய் பிசாசு இருக்குமோ, சம்திங் இஸ் ரோ. பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் முத்திரையே போட்டிருக்காங்க, அப்படி போட்டுருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அர்த்தம், அந்த பூட்டை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது மட்டும்தான் கண்ணாடி போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மக்களே, பார்க்க எதுவுமே பார்த்திங்கன்னா ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை. நம்ம கண்ணகி சிலையை கூட தனியாக வச்சிட்டாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம தஞ்சாவூர் அரண்மனையில் இருக்க முக்கியமான பிளேஸ் பார்த்திங்கன்னா இதுதான் மக்களே, ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸ்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா கிபியா கிமுவான்னு எனக்கு கரெக்டாக தெரியல, நான் இருக்கு வீடியோவில் காட்டுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் நூற்றாண்டில் செஞ்ச சில மக்களே, 12ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டில் செஞ்ச சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சரபோஜி ராஜா அவர் பார்த்திங்கன்னா பெரிய சிலையாக வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கான்னு கடைசியில் சொல்லுங்கள்.
நம்ம அரண்மனையில் பார்த்த சிலையிலே பார்த்தீங்கன்னா முக்கியமான சிலையை இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி தான் செஞ்சாங்கன்னு தெரில. அந்த காலத்தில் அந்த எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லாமல் அந்த கலைநயத்தை பார்த்திங்கன்னா அப்படியே செதுக்கி வச்சுருப்போம் தத்ருவமாக செம்மையாக இருக்கும். மக்களை எப்படி தான் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரில. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மைண்ட் பவர் அந்தளவுக்கு யோசிச்சிருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நோட் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா சிலையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அக்யூரேட்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த வளைவு நெளிவு எல்லாமே. அதோட முக்கியமான பிளேஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். காவலுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு நாய் போட்டிருக்காங்க. மக்களே ஜாக்கிரதையாக போங்க, அதுக்கிட்ட சீண்டிட்டீங்க உங்களுக்கு சும்மா விடாது. உள்ளே போகணும்னு தான் தெரியும் உங்களுக்கு. பூஜை சாமான்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருப்பாங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ண பூஜை சாமான்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்டாச்சர்கள் சிலையெல்லாம் இருக்கும், நிறையா விதமான சிலைகள் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க மக்களே, மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி ஓகே, இப்போ வாங்க தெளிவாக பார்க்கலாம். நம்ம நடராஜ சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களே நம்மளது கிடையாது, அது கவர்மெண்ட்டுது. அதில் இருக்க சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டு பார்க்கும்போது வளவளன்னு இருந்துச்சு மக்களே. அது தொலைவலன்னு சொல்லுவாங்க, ஆனால் யாரும் இல்லாத பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்தோம், செம்மையாக இருக்குது. அது எப்படி தான் பண்ணாங்கன்னு தெரில. எல்லாமே பார்த்திங்கன்னா இரும்பில் பண்ணியிருக்காங்க மக்களே. இது வந்து கல் கிடையாது, இரும்புன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல கரெக்டாக. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் டிசைன் மாதிரி இருக்கும், பாக்கி எல்லா நடராஜ சிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மக்களே. போக போக பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸ் சிலையெல்லாம் இருக்கும், பெண் சிலையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த இடுப்பை வளைச்சிட்டு நிற்பாங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்களேன், இடுப்பு எவ்வளோ ஒல்லியாக இருக்குது, படக்குன்னு உடஞ்சிரும் போல். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அழகாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்கும் மக்களே, செம்மையாக இருக்குது. நம்ம தஞ்சாவூர் அரண்மனையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முக்காசி பிளேஸை சுற்றி முடிச்சிட்டோம் மக்களே. இனிமேல் பார்க்க போகிறது முக்கியமான பிளேஸ் ஒன்று தான். இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு மூணு பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பிளேஸு. அந்த சிலையெல்லாம் பார்த்துட்டுருப்பீங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நூலகம் மக்களே. இங்கே பார்த்திங்கன்னா அரண்மனைக்குள்ளே வச்சுருக்காங்க சரஸ்வதி நூலகம். இந்த நூலகத்தை பார்த்திங்கன்னா எல்லா விதமான புக்கு இருக்கும், அந்த ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும், கதை புக்கு, அந்த மருத்துவ புக்கு, அந்த மாதிரி எக்கச்சமாக இருக்கும். அதை நீங்கள் போய் படிக்கலாம், காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா சும்மா போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இதை தாண்டி இந்த நூலகத்தை தாண்டி பின்னாடி ஒரு ரூம் இருக்கும் மக்களே, அதுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஃபோன்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஓலைச்சுவடியிலேருந்து ட்ரெஸ்ஸு, அந்த ராணியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் மாதிரி இருக்கும்ல, ஒன்று அது என்னென்னு தெரியல, கூடார மாதிரி இருக்கும், அதில் வச்சு தூக்கிட்டுலாம் போவாங்களே, அதெல்லாம் இருக்கும். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் மக்களே, ஓவியங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஓலைச்சுவடி அப்படி நிறையா இருக்கும், நிறையா கதை இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தேன், அது தெரியாமல் எடுத்தேன். அதை நம்ம போட்டு அது நம்ம போலீஸுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அவ்வளோதான். அதனால் பார்த்திங்கன்னா சின்ன கிளிப் மட்டும் காட்டேன், அது பிடிச்சிருக்கா பிடிக்கல என்கிட்ட கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் தஞ்சாவூருக்கு போனீங்க, அரண்மனைக்கு போனீங்கன்னா ஜஸ்ட் அதுக்குள்ளே போங்க. டிக்கெட்டு நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிட்டாலே போதும், அதுக்குள்ளே உங்களை அலோவ் பண்ணுவாங்க. உள்ளறிக்கு போய் என்ன இருக்குங்கிறத நீங்கள் சுற்றி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கோடு போட்டிருக்காங்க. இது என்னென்னா அந்த காங்கியாச்சா மக்களே, அந்த வாய்ப்பாடு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இருக்கிற வாய்ப்பாடுக்கும் அப்போ அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த வாய்ப்பாடு மக்களே, அந்த ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கு. அதை தான் பார்த்திங்கன்னா இதில் காமிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற கரண்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிக்காங்கங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஏதோ ஒரு கோடு போட்டு சிம்பிள் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. Thank you.
இதுதான் மக்களே அந்த சீக்ரெட் ரூமு. இந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை யூஸ் பண்ண ஓலைச்சுவடிலேருந்து கல்வெட்டு அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் நிறையா காட்டில் கொஞ்சம் ஓரளாக தான் காமிச்சிருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையானு எனக்கு தெரியாது. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சரி ஓகே, இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போய் அங்கே இருக்கிறத நம்ம வந்து எடுத்து வீடியோ போடலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக வீடியோ போணுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீங்கிற மாதிரி நம்ம அப்லோட் பண்ணோம். இதோட பார்த்திங்கன்னா நம்ம அரண்மனை ட்ராவல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் வேறு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணி நம்ம வீடியோ போடலாம். இந்த பைக் ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய், சீ யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்கள்.